எல்லாருக்கும் வணக்கம். மை லிட்டில் கிங்டம்லேருந்து லக்ஷ்மி பேசுகிறேன். இன்செக்ட்ஸ் அதாவது பூச்சிகள் பற்றின யூனிட் ஸ்டடிஸ் ஆக்டிவிட்டீஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் குழந்தைங்க பூச்சிகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப உபயோகமானதாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேட்சிங் ஆக்டிவிட்டி. இதுக்கு வந்துட்டு ரெண்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு ஒன்றுக்கு ஒன்று மேட்ச் பண்ணுறப்ப அந்த குழந்தைங்களுக்கு பெயர்களை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த பொம்மைகள் ஏதாச்சும் இருந்தால் கூட அதை வந்துட்டு நம்ம மேட்ச் பண்ணிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை மேட்சிங் ஆக்டிவிட்டி. இதை பேட்டர்ன் மேட்சிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். இந்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், வேற வேற மாதிரியாகவும் இருக்கும். இதை வந்துட்டு அவங்க பார்த்து மேட்ச் பண்ணுறப்ப அவங்க கண்களுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த கண் பவர்கள் பார்த்தல் திறன் வந்துட்டு ரொம்பவே நல்லா வலுவடையும். அடுத்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இந்த கண்களுக்கான சென்சோரியல் ஆக்டிவிட்டி தான். அதுவும் கூட இந்த மேக்னிஃபையிங் கிளாஸ் அதாவது லென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணி மேட்ச் பண்ணுற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி. அந்த பிரிண்ட் அவுட் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக நான் எடுத்து வச்சுட்டேன். அதை வந்துட்டு அந்த மேக்னிஃபையிங் கிளாஸில் வந்து பெருசுப்படுத்தி பார்த்து அதை அந்த குழந்தைங்க வந்துட்டு மேட்ச் பண்ணணும். இப்படி பண்ணுறப்ப அவங்க கண் பார்வை வந்துட்டு நல்லாவே கூர்மையடையும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பிளேடோ அல்லது கிளே சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை வந்துட்டு அந்த பூச்சிகளோட பிரிண்ட் எடுக்கிறது. இதுவும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லாவே பிடிக்கும். அந்த பொம்மைகளை வந்துட்டு அதில் பதிய வச்சு பிரிண்ட் எடுத்து அதோட அச்சு வந்துட்டு அதில் இருக்கும். அதை பார்க்குறதுக்கு குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மேக்ஸ் சார்ட்டிங் ஆக்டிவிட்டி. இந்த பூச்சிகளுக்கெல்லாம் எதுக்கெல்லாம் இறக்கைகள் இருக்குது, எதுக்கெல்லாம் இறக்கைகள் இல்லை, விங்ஸ் நோ விங்ஸ் அப்படிங்கிறத சார்ட் பண்ணி தனித்தனியாக போடணும். அது அந்த குழந்தைங்க அப்போ நல்லாவே கற்றுப்பாங்க. எது தான் பறக்கும் எது இதெல்லாம் பறக்காது அப்படிங்கிறது நல்லாவே கற்றுப்பாங்க இந்த ஆக்டிவிட்டியில். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு சென்சோரியல் ஆக்டிவிட்டி. வீட்டுக்கு முன்னாடி இருந்த புல் அப்புறம் பூ இதெல்லாம் வந்துட்டு ஒரு டப்பில் போட்டுட்டு அதில் பூச்சிகள் எல்லாம் கொடுத்துட்டு அதை வந்துட்டு சிலந்தி வலையில் மாட்டியிருக்கிற மாதிரியான ஒரு செட்டப் நான் பண்ணி கொடுத்துட்டேன். அது என்ன பண்ணணும் குழந்தைங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்துட்டு இந்த பூச்சிகள்லாம் வந்துட்டு சிலந்தி வலைக்குள்ளே மாட்டிக்கிச்சு, உள்ளே இருந்து நீங்கள் அவங்கள அந்த பூச்சிகளை வந்து காப்பாற்றி வெளியே எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னேன். அவங்களும் ரொம்ப ஆர்வமாக வந்துட்டு அதெல்லாமே எடுத்து வெளியே சிலந்தி கிட்டேருந்து காப்பாற்றி மற்ற எல்லா பூச்சிகளையும் வெளியே எடுத்துட்டு நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சிலந்தி வலைக்காக அந்த டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கயிறு மாதிரி கட்டியிருந்தேன். மேலே வந்துட்டு பருத்திகள் பருத்தி இருக்கு இல்லைங்களா, பஞ்சு இருக்கு இல்லைங்களா, அதையும் போட்டுட்டேன் சிலந்தி வலை மாதிரி. என் குழந்தைக்கு அது பயமாக இருந்துச்சு, அதனால சிலந்தி வலை அந்த பஞ்சு மட்டும் எடுத்துட்டு அந்த கயிறு மட்டும் இருக்கிற மாதிரி வலையை மட்டும் இருந்து அதுலேருந்து குழந்தைங்க வந்துட்டு பூச்சிகளை வந்துட்டு நல்லாவே வெளியில் எடுத்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒரு கிராஸ் மோட்டார் ஆக்டிவிட்டி. சாக்பீஸில் வந்துட்டு பெரிய பூ மாதிரி வரைஞ்சி வச்சுக்கோங்க. பழைய பால் அல்லது ஒரு பிளாஸ்டிக் எக்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வந்துட்டு அந்த வண்டு மாதிரி வரைஞ்சிக்கிட்டு அந்த பூவில் அந்த வண்டு போய் உட்கார்ற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி. அது குழந்தைங்க வந்துட்டு தூரத்தில் இருந்து அந்த வண்டு பறக்கிற மாதிரி அந்த பூவில் வந்துட்டு அந்த பாலை வந்துட்டு தூக்கி போடணும். அதுதான் வந்துட்டு அவங்களோட கேம். இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆக்டிவிட்டீஸ் பண்ணதுனால எது இதெல்லாம் இந்த பூச்சிகள் இன்செக்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ மற்ற அனிமல்ஸ் பொம்மைங்க இருந்துச்சுன்னா அதோட இந்த இன்செக்ட்ஸையும் நல்லா கலந்து நன்றி, வணக்கம்.